நானா பறிக்கிற? நீ மட்டும் தான் மறிப்பியா? நாங்களும் மறிப்போம். நானும் தான். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். தினசரி சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. கே இ ஞானவேல் அவங்களுடைய ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் இப்போ உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வா வாதியார். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கார்த்தி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தில் நலன் குமாரசாமி அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். அண்ட் இந்த திரைப்படத்தில் கார்த்தி அவர்களோட சேர்ந்து நடிக்கிறதுல சத்யராஜ், ராஜ் கிரண், கீர்த்தி ஷெட்டி இன்னும் பலர் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய வேலை ரொம்பவே மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குது. ஆண்ட்ரியா இப்போ ரீசெண்டாக இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான டீஸோட ஷார்ட்ஸ் மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. தயாரிப்பில் நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசையில் பாலாஜி கே கேசவனுடைய டைரக்ஷனில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் எமக்கு தொழில் ரொமான்ஸ். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அசோக் செல்வன் மற்றும் அவந்திகா மிஸ்ரா நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து சம்மர் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது. ஸோ அதே போல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாடா போடான்ற தேர்ட் சிங்கிளும் வந்து ரிலீவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ராஷிக் அண்ணா ரொம்பவே ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். லைகா மற்றும் ரெட் ஜெயந்த் இணைந்து தயாரிச்சுட்டு இருக்கக்கூடிய படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2. இந்த திரைப்படத்தை எஸ் சங்கர் அவங்களுடைய டைரக்ஷனில் உலகநாயகன் கமல் ஹாசன் அவர்கள் நடிக்கிறாரு. அண்ட் இந்த படம் ஜூனில் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி ஆல்ரெடி பேச்சுக்கள் வந்து போயிட்டு இருந்தது. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிளை நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோன்ற அப்டேட்டை படக்குழுனு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அனுபமா பரமேஸ்வர் ரொம்ப ஸ்டைலிஷாக அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது சம வைரலாக போயிட்டு இருக்குது. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் பேனரில் சுப்ரீத்துடைய தயாரிப்பில் பிரேம்குமார் அவங்களுடைய டைரக்ஷனில் துருல் சர்ஜா மற்றும் ஷில்பா ஷெட்ரி அண்ட் ரேஷ்மா நனையா இவங்களுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய கன்னட திரைப்படம் தான் கேடி தி டேவில். அண்ட் இந்த திரைப்படம் டிசம்பரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஆல்ரெடி படக்குழுனு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அர்ஜுன் ஜனியா அவங்க வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஆர்கெஸ்ட்ரா கிளிம்ஸை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போது சம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. ஆலியா பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கட்அவுட் பேட்டர்னில் பாடிகான் ட்ரெஸ் அவங்க வேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். அப
அபிஷேக் அகர்வால் ஆர்ட்ஸ் பேனர்ல, அபிஷேக் அகர்வாலுடைய தயாரிப்புல, வம்சி அவங்களுடைய டைரக்ஷன்ல, ரவி தேஜா, நெப்பர்ஸ் அனோன் மற்றும் பலர் நடிச்சு தியேட்டர்ல வெற்றிகரமா ஓடி இப்போ ஓடிடியில ரிலீஸ் ஆகக்கூடிய படம் தான் டைகர் நாகேஸ்வர் ராவ். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷ் அவர்கள். அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் சைன் லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓடிடியில. அண்ட் இது வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற ஒரு அப்டேட் தான். அண்ட் படம் வந்து நம்ம மட்டும், அதாவது எல்லாருமே பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான சைன் லாங்குவேஜ்லேயே இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணக்கூடிய நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய சக மனுஷங்க எல்லாரும் இது வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரவி தேஜா ஃபேன்ஸ் இதை வந்து ரொம்பவே செம ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிதி ராவ் ட்ரமாட்டிக் பேட்டர்னில் சிங்கிள் சைட் பேட்டர்ன் ஸ்லீவ்ஸோட அண்ட் அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்ட்ராப்லெஸ் கவுனில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் அப்போது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான கேப்ஷனும் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் செம்ம லைக்ஸ் வந்து அந்த ஃபோட்டோஸ் குவிச்சிட்ருக்கிறாங்க. இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ரைஸ் ஈஸ்ட் பேனர் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர் அவருடைய தயாரிப்பில் உருவாகி ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக இன்னமும் ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து ஸ்டார். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் எலன். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கவின் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. அண்ட் இந்த படம் உனக்கூடிய சீக்கிரத்தில் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ இந்த படத்தினுடைய மிரர் ஷாட்னுடைய அந்த மேக்கிங் வீடியோவை இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யூடியூப்ல. அது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. சிதி தானே இப்போ அவங்க வந்து துபாய்க்கு போயிருந்தாங்க. அண்ட் அங்கே அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கில் ஹால் நெக் பேட்டர்னில் மோடிகான் ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. எஸ்பி மோகன்ராஜ் மற்றும் ஜி மீடியா ஜெயஸ்ரீ விஜயுடைய தயாரிப்பில் விஜயஸ்ரீயுடைய டைரக்ஷனில் 80s முன்னணி நடிகராக வளம் வந்த மோகன் அவர்கள் மீண்டும் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா கதாநாயகனாக இப்போ ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹரா. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒவ்வொரு போஸ்டரும் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகும்போது மோகன் ஃபேன்ஸ்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். அது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ரெஜினா கேசன்ரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சீ சைடுக்கான எக்ஸ்ப்ளோரோ ஒரு பக்கம் பண்ணாங்க. அதே போல் இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அது ரெண்டுத்தையும் வந்துட்டு மேட்ச் பண்ணி ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் அவங்க வந்து வேர் பண்ணியிருக்கக்கூடிய ஷார்ட் ஸ்கர்ட் அண்ட் ஜாக்கெட்டில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸில் அவ்வளோ கார்ஜியஸாக இருக்கிறாங்க. இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. அண்ட் இதே போல் இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு நம்மளுடைய கோலிவுட் இண்டஸ்ட்ரி மட்டும் எல்லாமே இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எப்பவுமே நம்மளுடைய வீ பிளே எக்ஸ் தளத்தையும் அதே போல் வீ பிளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை பை.